நேரத்தில் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வாரதாக ஒரு டெய்லி ட்ரேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். நாளைக்கு நிஃப்டி ஆனது எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் தொடர்ந்து மேலே போயிட்டு ஆக்சுவலாக நாளை கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான மார்க்கெட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு 11,350 இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 30 புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து 11,380 இதுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணிங்கன்னா, அங்கேருந்து ஒரு 60 புள்ளியிலேருந்து ஒரு 80 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, சப்போஸ் மார்க்கெட்டில் கீழே வந்ததுன்னா நீங்கள் செல் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா 11,200 பிரேக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-80 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியானது ஒரு நிமிஷம் சரிங்களா, பேங்க் நிஃப்டியானது நிஃப்டி மாதிரி தான் ஆக்சுவலாக ட்ரேட் ஆகிட்ருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து அதே மாதிரி நல்லா வந்து கீழே வந்துட்டு மேலே வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பை பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா 22,550 இதுக்கு மேலே போனால் நீங்கள் பை பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு 100 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்க, மார்க்கெட் சடனாக கீழே வந்துட்டுருக்கு, அப்போ நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்க, 22,000 பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 22,000 பிரேக் ஆகிற வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செல் போங்க, கிட்டத்தட்ட 21,400 கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, தொடர்ந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வாரதாக ஒரு ஸ்கிரிப்ட் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து அந்த அடிப்படையில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்க போகலாம், ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு மேலேருந்து அழகாக வந்து நல்லா நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா கீழே வந்துட்டுருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 437 இதுக்கு மேலே போனால் நீங்கள் பை பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு 4-8 புள்ளிகள் ப்ராஃபிட் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் செல் பண்ணுற மாதிரி பிளான் தான், 429 இதுக்கு கீழே நீங்கள் செல் பண்ணிக்கோங்க, அங்கேருந்து ஒரு 4 புள்ளிலேருந்து ஒரு 8 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. சரிங்களா, என்னோடய வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.